நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு பெண் அவரது கணவர் ஜாதகத்தை கொண்டு வருகிறார். தற்போது இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். இந்த பிரிவு 6 மாத காலமா அல்லது 1 வருட காலமா மீண்டும் இருவரும் எப்போது ஒன்று சேருவார்கள் என்பதை ஜனனகால ஜாதகத்தையும் மற்றும் கோச்சார நிலைகளை வைத்து எப்படி பலன் அறிவது? பொதுவான ஒரு கணவன் மனைவி பிரிவதற்கான அமைப்புகள் குருதசை சுக்கரபுக்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சுக்கரதசையில குருபுக்தியும் குருதசையில சுக்கரபுக்தியும் கணவன் மனைவியை பிரிக்கும் என்று அடிக்கடி சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக. ஏனென்றால் குரு சுக்கரன், இந்த சுக்கரன் வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கரனுக்கு இயல்பான எதிர்த்தன்மை உள்ள கிரகம் குரு. கோட்சார ரீதியாக எப்போது எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து என்பது ஒரு உயிர். குடும்ப தலைவர் தலைவிக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மற்றும் கோச்சார அமைப்பில் ஒரு குடும்பத்தில் 4 பேரும் 5 பேரும் இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய 7.5 சனி அஷ்டமச்சனி குடும்ப தலைவரையும் தலைவியையும் பாதிக்கும். தனுசுவின் 6ம் வீடு ரிஷப வீடு. தனுசில் இவர் இங்கே ஆட்சியாக இருப்பதும் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதும் இருவரும் தத்தம் வீடுகளில் வலிமையாக இருந்து ஒருவரை ஒருவர் முறைத்து கொள்ளாமல், ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளாமல், 2 மாபெரும் சுவர்களும் முறைத்து கொள்ளாமல் தங்களது வீடுகளில் தனிப்பெரும் பலத்தை கொண்டு அந்த ஜாதகருக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறாங்க. பிரியறது என்ன? விலகி போகுதல், ஓடி போகுதல். பிரிவு என்பது ஒருவரை விட்டு இன்னொருவர் விலகி இருத்தல் தான் பிரிவு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பிரிவு, விலகுதல், ஓடுதல், நிலையாக இருத்தல் அல்லது தற்காலிகமாக இருத்தல் எல்லாத்தையுமே 3, 6, 8, 12 பாவகங்கள் சுட்டி காட்டும். 12 பாவகம் ஒருவரை விட்டு விலகி போகுதல், தூரப்போகுதலை குறிக்கிறது. 8ம் பாவகம் ஒருவரை நிரந்தரமாக பிரிவதை குறிக்கிறது. கணவனுக்கோ மனைவிக்கோ 3, 6, 8, 12 இடங்களுடைய பாவத்துவமான தசாபக்திகள் நடக்கும்போது, அதிலே அங்கே பாவத்துவத்தை கொண்டு வந்துடுவேன். சுபத்துவ அமைப்புகள் வேறு விதமான வெளிநாடு வெளிமாநிலம்னு சுப பிரிவுகளை குறிக்கும். அதை பற்றி நம்ம கேட்க போகிறது இல்லையா? அப்படி இருந்தாலும் அடிப்படையில் சரி, கணவனும் அப்போ 3, 6, 8, 12 அதிபதிகளுடைய தசாபக்திகள் கடுமையான. நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், 12 லக்னத்திற்கும் ஆகாத தசாபக்திகள்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும். ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவம் நடந்தால், ஒரு சம்பவத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தால் என்ன விளைவு ஏற்படுமோ, இப்போ ஒரு தனிப்பட்ட ஜாதகங்களை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். எப்படி கேட்டுக்கலாம்னா, அவங்கள பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சேர்ந்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்து இங்கே படிக்க வைக்க போவாங்க, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. சேர்ந்தார்களானால் குழந்தை பிறக்க போகிறது, கல்யாணம் ஆகி சீக்கிரமாகவே 2 பேருமே வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே பிரிஞ்சிட்டாங்க, 1.5 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ திருப்பி வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ 2 பேருமே தாயாகணும் இல்லையா, தாய் தந்தை ஆகணும் இல்லையா, அப்போ இருவருக்கும் தாய் தந்தை அமைப்புகள் இருக்கிறதா, எப்போது இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதை அந்த அந்தர அமைப்புகளோடு கணித்து கொண்டு அதற்கு 10 மாதங்கள் 13 மாதங்களுக்கு முன்பு பார்த்தால் இருவரும் தாம்பத்திய சுகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணணும்.